மருதமலையில் இருக்கோம். இன்னைக்கு சஷ்டி விரதங்கிறதுனால கோயிலுக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு என்னோட கிச்சனில் நேந்திரம் சிப்ஸ் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க, அதை நேந்திரம் சிப்ஸ் செய்ய தேவையான பொருள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நேந்திரம் பழம், நேந்திரம் பழம், உப்பு, மஞ்சத்தூள். நான் வந்து நேற்று தான் வாங்கினேன் நேந்திரம் பழம், நேந்திர காயாக தான் வாங்கினேன். இன்றைக்கி லைட்டாக எல்லோயிஷ் ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் பிடிக்கும், அதனால இந்த ஸ்டேஜ் வர்றதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இதை வச்சு நாம் நேந்திரம் சிப்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட நமக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இந்த நேந்திர பழ சிப்ஸுக்கு எப்போவுமே தேங்காய் சேர்த்தாதான் அதுக்கு டேஸ்டே இருக்கும். நான் இப்போ தேங்காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேங்காய் இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயிலில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நேந்திர பழத்தை தோல் சீவி எடுத்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி நல்லா தோல் சீவி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நாம் டைரெக்டாக எண்ணெயில் நாம் சீவி எண்ணெயில் போட போகிறோம். நீங்கள் ஆல்ரெடி சீவி எண்ணெயில் போடுறதுக்காக எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும், அந்த அளவுக்கு கிறிஸ்பாக வராது. இப்போ இதை எப்படி ஸ்லைஸ் பண்ணி போடுறோன்னு பார்க்கலாம். எவ்வளோ அழகாக வந்துருக்குன்னு இது அப்படியே லைட்டா கிளறி விட்டுக்கோங்க. உன்னோட ஒண்ணு ஒட்டாத மாதிரி இந்த மாதிரி தள்ளி தள்ளி விட்டுக்கோங்க. சிப்ஸ் முக்கா வேக்காடு வெந்ததுக்கு அப்புறம் நம்ம இதுல மஞ்சத்தூள், தண்ணி, எண்ணெய் இது மூணையும் மிக்ஸ் பண்ண இதோட ஆட் பண்ண போறோம். இப்போ சிப்ஸ் முக்கா பதம் நல்லா வெந்துருச்சு. இதுல நாம மஞ்சத்தூள், உப்பு, தண்ணி சேர்த்த கலவையை இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு உப்பு, கலர் எல்லாமே வந்து பிடிக்கும். இந்த மாதிரி தெரிக்கும்போது அடுத்து கொஞ்சம் ஸ்லோவில் சிப்ஸ் நல்லா கிறிஸ்பாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சிப்ஸை எடுத்துடலாம். இதில் எண்ணெயெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் இதை நாம் சாப்பிடலாம். நேந்திர சிப்ஸ் தயாராகிடுச்சு, நல்லா கிறிஸ்பாக வந்திருக்கு. இது எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்து உங்ககிட்ட சொல்கிறேன். நல்லா கிறிஸ்பாக இருக்குது. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எங்ககிட்ட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ, ஹேவ் அ நைஸ் டே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னும் எங்களோட எல்லா வீடியோஸையும் பார்க்க லிங்க் பட்டனை கிளிக் பண்ணி எங்களோட எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.